கற்றார் ரேடியோ தமிழ் நேரலை மூலம் துணிந்தெழு வரலாறு படைக்க இருக்கும் வைர மங்கையர் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. அனுசரணை வழங்குவது சந்தைப்படுத்தல் துறையில் புதிய பரிணாமம் AMR Advertising. சந்தைப்படுத்தல் துறை மாத்திரமல்ல பல்வேறு துறை சார்ந்த விடயங்களை சுமந்து வருகிறது AMR Group. சமூக நிறுவனத்தின் கீழ் துறை சார்ந்த கிளைகளாக AMR Advertising, AMR Commercial Ventures, AMR Dosam Education, AMR Ripta Foundation என்பன பரிணமிக்கின்றது. இளம் தலைமுறையின் சிறந்த எதிர்காலம் AMR Group. AMR Advertising பிரதான காரியாலயம் கல்யாண வீதி சாய்ந்த மருதை. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0761619184. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மீண்டும் ஒரு துணிந்தர நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வரலாறு படைக்க இருக்கும் வைர மங்கையர்கள் என்ற துணைப்பொருளில் கட்டார் ரேடியோ தமிழினால் அறிமுகப்படுத்தப்பட்டு மிக குறுகிய ஒரு காலத்தில் நல்லாதரவையும் நிறைய நேயர்களது நல்லபிமானம் என்ற நிகழ்ச்சியாக எங்களுடைய துணிந்தர நிகழ்ச்சி அமைந்திருப்பதை நினைக்கையில் பெருமிதம் அடைகின்றோம். அத்தோடு தொடர்ந்தும் எங்களுடைய நேயர்களது ஆதரவினை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் நிச்சயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் நிறைய நேர்கள் அவர்களது கருத்துக்களை எங்களுக்கு வழங்குவதோடு அவர்களது ஆலோசனை தொகையை வழங்குவதோடும் நிறைய ஆலோசனைகளை வழங்குவதோடும் நிறைய பேர்களை இந்த பேர்களை எடுங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு துணிந்த நிகழ்ச்சியின் மூலம் இவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று நிறைய பேர்கள் எங்களுக்கு பிரேரித்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் நாங்கள் எங்களுடைய அதிதிகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் நீண்ட ஆளுமை கொண்ட ஒரு பழுத்த ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதுடன் நிகழ்ச்சிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று எமது நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கும் ஆளுமை இவர்கள் ஒரு மூத்த ஆளுமை அல்ல, ஒரு இளம் ஆளுமையாக நாங்கள் உங்களுக்கு இன்று வழங்க இருக்கின்றோம். நிச்சயமாக ஷப்ரினா நசீர் சிறந்த ஒரு பெண்ணாக, சமூகவியலாளராக, ஒரு இளைய விரிவுரையாளராக எங்களுடைய சமூகத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் சகோதரி ஷப்ரினா நசீர் அவர்கள் எங்களோடு இணைந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டார் ரேடியோ தமிழ் நிகழ்ச்சியாக உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் சகோதரி, உங்களுடைய விரிவுரையாளராக நீங்கள் உங்களுடைய சேவையை புரிவதோடு இன்னும் நிறைய சேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய துணிந்தர நிகழ்ச்சியை ஒரு பெண்ணாக, ஆளுமை கொண்ட ஒரு பெண்ணாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று கூறுங்கள். ஆளுமை பெண், நாங்கள் வந்து நம்முடைய அந்த நார்மல் இலக்கில இருந்து நாங்க எப்ப அந்த படிப்பு கல்வியை முடித்து விட்டு ஒரு சமூகத்துக்கு உள்ளுக்கு வந்து நாங்க எப்ப ஷைன் பண்றோமோ அவடத்திலேயே நம்ம அந்த ஈக்குவலா எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம சில சில விஷயங்கள் செய்ய போகல, ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அதை எப்படி ஃபேஸ் பண்றோம், அது சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு நாங்க பெரிய ஒரு மேடை ஏறி பேசி இல்ல ஏதாவது ஒன்று செய்யணும்னு இல்லை, ஜஸ்ட் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். இப்ப நாங்க நீங்க நான் என்ன பேட்டி எடுக்கிறது கூட அதுல கூட ஒரு ஆளுமோண்டு இருக்குது, அதே நேரம் நான் உங்களை ஃபேஸ் பண்ணி பேசுறதுல இருக்குது. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள், நாங்க ஒரு கடை வச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுல அந்த ஆளுமைங்கிறது நமக்குள்ளேயே அந்த பில்டப் ஆகி வரப்போக்குல அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த ஆளுமைகள் வந்து பேசிக்காவே என் எஜுகேஷன் பேக்ரவுண்ட், அப்புறம் நான் அந்த படிச்சுட்டு வந்த அந்த இதுல இருந்தே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுமைகள் அந்த கொண்டு வந்த அந்த இலக்கிலேயே அது வந்துடும். துணிந்தர நிகழ்ச்சியில் நாங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்தும் எங்களுடைய துணிந்தர நிகழ்ச்சியில் நாங்கள் மூத்த ஆளுமைகளை கொண்டு அவர்கள்
பெற்ற படிப்பு நிகழ்கண்டும் அவர்கள் சமுதாயத்தில் எந்த அளவில் அவர்கள் சிரமப்பட்டோ அவர்கள் கஷ்டப்பட்டோ நிறைய இடங்களுக்கு அவர்கள் சாதனைகளை புரிந்தார்கள் என்றும் அவர்களுடைய அனுபவங்கள் கொண்டும் அவர்களுடைய பாடங்கள் கொண்டும் எங்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் நாங்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு இளம் ஆளுமையாகவே பார்க்கின்ற உண்மையிலேயே நீங்கள் ஒரு இளம் விரிவுரையாளராக உங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து நிறைய சேவைகள் என்று வரும் கூறும் பொழுது நீங்கள் எம்பவரிங் என்ற அடிப்படையில் நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றீர்கள். கூறுங்கள் சகோதரி, பெண்கள் என்று நாங்கள் எங்களுடைய துணிந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான ஒரு ஆளுமையை பொருந்த ஒரு நிகழ்ச்சியாகவே நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்தில் நீங்கள் நிறையவே பெண்களை சந்தித்திருப்பீர்கள் அல்வா? அந்த அடிப்படையில் பெண்கள் துணிந்து எழ வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். ஏன் பெண்கள் துணிந்து எழ வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? பெண்கள் யூஸ்வலாவே எல்லாத்துக்குமே துணிந்தே வந்துருவாங்க. வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்க ஆட்டோமேட்டிக்காவே பேசி வந்துடுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மட பிளட் ஸ்ட்ரீம்லயே இருக்கிறது தான். ஆனா சில பேர் தான் அதை தாண்டி வெளியில வந்து ஏதாவது ஒரு அநீதி நடந்தாலும் சரி, இல்ல நாங்க படிக்கணும்னு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பேசும் போது மட்டும் அந்த துணிந்தெழுற விஷயம் வந்து ஹைலைட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்மட வலையில அவங்களும் வந்து படிக்கணும் இது செய்யணும்னு சொல்லி வெளியில வந்து ஹைலைட் ஆனதால அது பெருசா பேசப்பட்டு அவங்க பெரிய அவார்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு. பட் இதே மாதிரி நிறைய பெண்கள் நம்மட சமூகத்துல இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாங்க துணிந்தெழுந்து ஏதாவது அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி போராடி அதுல வெளியில வந்து சில நேரம் சில சப்போர்ட்ஸ் வரும், சில நேரம் பெண்களுக்கு தாங்களாகவே அதை செய்யணும்ன்ற அந்த மென்டாலிட்டி வந்துடும். சில பேர் கஷ்டப்பட்டு அதால முன்னுக்கு வரணும்னு விரும்புறாக்கள் ஒரு கேட்டகரிஸ். ஆனா சில பேர் அந்த நாங்க அந்த விஷயங்கள் இந்த துணிந்தெழுதுறங்கிற விஷயங்கள்ல அப்படி நாங்க அதை பார்க்கவும் தேவையில்லை. ஏன்னா அது வந்து நாங்க செய்யற அன்றாட வேலைகளை செய்யும் போது அது நாங்க இப்போ எக்ஸாம்பிள் இப்ப நாங்க துணிந்தெழுதணும் என்று சொல்லி சொல்றது படிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த கல்விங்கிற ஒரு விஷயத்த நாங்க எடுத்தோம்னா கல்விங்கிறது எல்லாருக்கும் சமம், ஈக்குவல் தான். இப்ப ஏன் படிக்கணும் என்று நாங்க ஜென்ரலா பார்த்தா அது ஒரு க்வெஸ்சன் இல்லை, அது ஆணாக இருக்கட்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் எதுக்கு என்று சொல்லி நாங்க அது நார்மலா பார்த்துட்டு போவோம். ஆனா அதே நேரம் ஏன் கல்வி பெண்களுக்கு முக்கியத்துவம் என்று பார்க்கணும்ன்ற ஒரு டாபிக் வரப்போகுது, அவடத்துல ஹைலைட் ஆகுது ஆண்களுக்கு மட்டும் இந்த கல்வி போற மாதிரியும் பெண்கள் அதை வந்து போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனப்பான்மையில வர மாதிரியும் ஒரு ஹைலைட் ஒன்று ஆகுது. அவடத்துலதான் அந்த துணிந்தெழணும் பெண்கள் எங்கட அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ரைட்ஸ் நாங்க ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருந்தாலும் அதை வந்து நாங்க போராடி பெறணும்ங்கிற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுற நேரம் தான் இந்த துணிந்தெழுங்கிற ஒரு விஷயத்த நாங்க ஹைலைட் பண்றோம். ஆனா இதே நேரம் ஆண்களை பாருங்க, கல்விங்கிறது அவங்க துணிந்து எதுறதும் இல்லை, அதை பத்தி அவங்களும் ஜஸ்ட் ஆர்டினரி டே டு டே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் நாங்க உமன்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமப்பட்டு நாங்க அதுக்கு வெளியில போக வேண்டியிருக்கு. அதுக்கு காரணமும் வந்து என்னன்னு சொன்னா 95ல ஒரு கணிப்பீடு ஒன்று வச்சாங்க, அதாவது 1995ல பீஜிங் சமட்டுன்னு சொல்லுவோம். அதுல வந்து அவங்க கணக்கிட்டத்துல படி பார்த்தா பெண்களும் ஆண்களும் அந்த சமனாக ஒரே பிரைமரி எடுக்கேஷன் என்று சொல்லுவோம் தானே, அதாவது பாலர் பாடசாலைக்கு போற அந்த பேசிக் அதான் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ரைட்ஸ் என்று சொல்றது. அது ஒரு வெரி ரூட், அது கட்டாயம் ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு கல்வி அறிவொன்று வந்தா தான் அவங்களுக்கு மிகவும் பண்ணீங்க நம்மட மூதாதையர்களை கேட்டா, அதாவது எங்களை கிராண்ட் பேரண்ட்ஸை கேட்டா அவங்க மூணாம் ஆண்டு படிச்சேன்பாங்க, சில ஆள் படிக்கலம்பாங்க, சில பேர் 13 வயசுல எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பேத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே எங்கட ஜெனரேஷன்ஸை கேட்டா இப்ப கொஞ்சம் நாங்க இப்ப ஃபோர்வர்ட் ஆகி இப்ப அந்த டைம் எல்லைகள் எல்லாம் தாண்டிட்டு. அப்ப அந்த பீஜிங் சமிட்ல வந்து அவங்க அந்த 1995 லாங் டைம் பேக் அந்த கணிப்பீடு ஒன்று செய்ய போகல 100 ஆண்களுக்கு மிகவும் குறைவான லெவல், அதாவது 20% குறைவான பெண்கள் தான் என்டர் பண்ணியிருந்தாங்க, அதாவது அந்த பள்ளிக்கு. அப்ப இதுல தான் அந்த பாகுபாடுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதாகவும், அது பெண்களை வந்து இவங்க அரசியல் இருந்து அறிக்கட்டும் இவன் ஓட்டிங் ரைட்ஸ் அறிக்கட்டும் அதே நேரம் கல்வி விஷயமா இருக்கட்டும் எல்லா வேலை விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும்
அந்த பெண்கள்ட அந்த விஷயங்கள் சமத்துவமாக கொடுக்காத நிலையில தான் இந்த துணிந்தலும் நாங்க, அதாவது எங்களை ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே நாங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க துணிந்து வரணும் என்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் துணிந்தளி என்று நாங்கள் பெண்கள் நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பெண்கள் துணிந்தள வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டுள்வதில் நாங்கள் எத்தனையோ பெண்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் முன்னைய காலங்களை போன்ற இல்லை இன்றைய காலங்கள் பெண்களுக்கு முன் வருவதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கும். அவர்கள் அவர்களை வட்டப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக நிறைய பெண்களால் முன்வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று நமது கலந்துரையாடலில் நாங்கள் பெண்களையே கல்வியினை அறிவூட்டப்பட வேண்டும் என்ற கருப்பொருளில் நாங்கள் நிச்சயமாக பேசலாம் அல்லவா சகோதரி. பெண்களே அறிவூட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதில் மிகவும் ஒரு மூல கருத்தாவாக திகழ்பவள் பெண். அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவள் அறிவூட்டப்பட வேண்டும். அறிவூட்டப்படுவ வேண்டும் என்று வரும் பொழுது எந்த வகையில் பெண்கள் அறிவூட்டப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பாடசாலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு தாயாக இருக்கட்டும், அனைவரிடம் இருந்தும் பெண்கள் அறிவூட்டப்பட வேண்டும். அது பாடசாலை புத்தக கல்வியாக மட்டுமல்ல அல்லவா. அந்த அடிப்படையில் நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? பெண்கள் எவ்வாறு அறிவூட்டப்பட வேண்டும்? பெண்கள் அறிவூட்டப்படணும் என்று சொன்னா சாதாரணமாக நாங்க இந்த கல்வி இந்த விஷயங்களை பார்த்தா இந்த இல்முங்கிறது நாங்க அரபிக்ல சொல்லுவோம் கல்வி, அதாவது இந்த அறிவு இந்த நாலேஜ்ங்கிறது. என்னன்னு சொன்னா நாங்க அந்த புத்தக படிப்பை மட்டும் சொல்றது இல்ல. இப்ப அது வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஃபார் ஆர் பர்சனல் டெவலப்மெண்ட். பர்சனல் எங்கட பர்சனல்ல நாங்க பில்டப் பண்றதுக்கான எந்த வகையான ஒரு அறிவும் எந்த ஒரு குரோத்தையுமே நாங்க கல்வி என்று சொல்லி சொல்லலாம். அப்படி பார்க்க போக்குல நான் வந்து பேசிக்காவே இப்ப என்ன எடுக்கேட் பண்ணினா இப்ப நான் அஞ்சாம் ஆண்டத்தோட இந்த கல்வி அறிவு அதாவது பிரைமரியோட நிப்பாட்டுறதுக்கும் செகண்டரின்னு சொல்லுவோம் அதாவது கிரேட் சிக்ஸ்ல இருந்து ஏலவல்ஸ் வரைக்கும் செய்து சில பேர் நிப்பாட்டிடுவாங்க. சில பேர் அதையும் தாண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி எடுக்கேஷன்ஸுக்கு வந்து யூனிவர்சிட்டியில ஷைன் பண்ணுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க அந்த யூனிவர்சிட்டி எடுக்கேஷனுக்கு போயும் அதுல இருந்து போஸ்ட் கிராட் டாக்டரேட் இந்த லெவலுக்கு போறாங்க. ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு படிக்கல் இருக்குது. இந்த கல்வி மட்டம்ங்கிறது வந்து இதோட ஸ்டாப் ட்ரெண்ட் இல்லை. அதாவது இப்ப நாங்க இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நாங்க முதல் ஒரு காலம் இருந்துச்சு பிரைமரி முடிக்கலாம், முடிச்சதோட ஒரு ஏல் ஓ லெவல் செகண்டரியில ஓ லெவலோட ஒரு வேலை எடுக்கலாம் இருந்தது. இப்போ ஒரு கட்டம் யூனிவர்சிட்டி முடிச்சாலும் அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சும் வேலை கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்ப இப்ப வந்து மாஸ்டர்ஸ் லெவலுக்கு வந்துட்டு அப்ப நாங்க வந்து அந்த கம்படிஷன் லெவல்ஸ் நம்மட அந்த பீல்ட் நம்மட ஸ்கில்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்ப நாங்க எப்படி ஒருவரோட சோசியலைஸ் பண்ணணும். இப்ப ஒரு பெண் எடுத்தா நிறைய நிறைய விஷயமான இப்ப நாங்க முதல் மாதிரி இல்லையே. இப்ப முதல் வந்து வீட்டோட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டோட இருந்தது மாதிரி இப்ப வந்து வெரி சோசியலைஸ் இப்ப இந்த கொரோனாக்கு போறவங்க பாருங்க எவ்ரி திங் வாஸ் ஆன்லைன். அப்ப நீங்க இந்த ஆன்லைனை கூட ஆப்ரேட் பண்ணி நம்மட மதர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா தந்த பிள்ளைக்கு வந்து ஆன்லைன் படிச்சு கொடுக்கறதுக்கும் அந்த எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், அப்ப இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அறிவு நிலை ஒரு பேசிக் நமக்கு இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் செய்யலாம். அதே நேரம் இந்த துண்டுக்குள்ள நிறைய பிரச்சனை பொருளாதார ரீதியாக. அப்ப இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க லேடிஸ். அப்ப ஆண்டர்பிரீனியர்ஸர் அதாவது தானே ஒரு தொழிலை செய்து தானே முன்னுக்கு வர ஒரு நிலைமை. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆண்கள் மாதிரியே பெண்கள் 50-50% நம்மளோட சனத்தொகையில ஒரு இடிக்க போகல. அப்ப அந்த பெண்களுக்கான அறிவு மட்டத்தை நாங்க கொடுக்காட்டி இந்த ஜிடிபின்னு சொல்லும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்ப இந்த வருமானம் இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிடும். அப்ப இதுல தான் இந்த சமிட் நான் சொன்னேன் 1995ல ஒரு கணக்கெடுப்பு கொண்டு எடுத்தாங்கன்னு சொல்லி. அப்ப அதுல தான் அவங்க பார்த்தது வந்து ஒரு ஒரு கணிப்புடும் அந்த கேபிஐஸ் சொல்லுவோம். அப்ப அதுல தான் அந்த கிராவிட்டி ஜிபிஐன்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்ப அந்த கிராவிட்டி ப்ரையாரிட்டி இண்டெக்ஸ பாக்குற நேரம் தான் 100 ஆண்களுக்கு பெண்களோட வீதம் எந்த அளவுக்கு இருக்கணும் என்று சொல்லி பார்த்தாங்க கல்வி அறிவு மட்டம்.
எத்தனை பேர் ஸ்கூலுக்கு என்டர் பண்றாங்க. அப்ப அதில் இப்ப மிச்சமாக நம்மளோட ஸ்ரீலங்கா பொறுத்த மாதிரி 90.99 வந்துட்டு, அதாவது 1:1 என்கிற அளவுக்கு, 100 என்கிற அளவுக்கு வந்துட்டு, அதாவது எல்லா பெண்களுமே இப்பொழுது அதாவது ஸ்கூலுக்கு என்டர் ஆகிற வீதம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அப்ப அவங்க எப்படிபடி தே ஆர் ஆல் கோயிங் டு ஸ்கூல். அப்ப அதுல வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போற வீதம் தான் 4 ஆண் பிள்ளைகள், அதாவது 4 ஆண் பிள்ளைகள் போனா அதுல 4 பேர் ட்ராப் ஆகிற அளவுக்கு, அதாவது பெண்கள், அதாவது 10 பேர் போனா 4 பெண்கள் வந்து ட்ராப் ஆகிற நிலை கொண்டிருக்கிறது செகண்டரியில. அப்ப அதை வந்து நாங்க குறைச்சி இந்த கல்வி மட்டத்தை வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து நாங்க எல்லா வகையிலையுமே வந்து பெண்களுக்கான ஒரு கல்வியை அறிவு கொடுக்கணும், அதாவது எந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன செய்யலாம். அப்போ ஒரு ஆணை வந்து நாங்க எடுக்கேட் பண்ணினா சொல்லுவாங்க அது ஒரு ஆணுக்கு மாத்திரம் உண்டு, அதே நேரம் ஒரு பெண்ணை நாங்க எடுக்கேட் பண்ணினோம்னு சொன்னா அது ஒரு சமூகத்துக்கு, அதாவது அவங்களோட ஃபேமிலியில இருந்து அவங்களோட பிள்ளைகள்ல இருந்து எல்லாருக்குமே அது போகும். அப்ப அதை வந்து நாங்க வெரி ஃபோக்கஸ் புள்ளி சரியான வகையில அதை கொடுப்போம். பெண்கள் அறிவூட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த புத்தக அறிவை மட்டும் சிலர் எண்ணி விடுகின்றார்கள். ஒரு பெண் அறிவூட்டப்படுவதால் அந்த ஒரு திருமணமாகாத பெண்ணாக இருக்கட்டும், திருமணமாகிய பெண்ணாக இருக்கட்டும், சமூகத்தில் அவர்கள் மதிக்கப்படுவதற்கும் அத்தோடு சமூகத்தோடு எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், திருமணத்திற்கு பின் கணவன் பிள்ளைகள் என்று வரும் பொழுது அவர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அத்தோடு ஒரு பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சமூகத்தினால் மதிக்கப்பட வேண்டும் அல்லவா, அந்த அடிப்படையில் பெண்கள் மதிக்கப்படுவதற்கும் நிச்சயமாக அறிவூட்டப்பட வேண்டும். அது புத்தக கல்வியாக மட்டுமல்ல, ஒரு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம், தாயின் மூலம் தாய் அறிவூட்டப்பட்டிருந்தால் தாய் தம்முடைய அறிவில் கொண்டு தன்னுடைய பிள்ளையை பலர் வகுப்பிற்கு அனுப்புவதற்கு முதல் இருந்தே அறிவூட்டுகின்றாள். அப்பொழுது நிச்சயமாக ஒரு சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக பிள்ளை போய் சேர்க்கின்றது. நிச்சயமாக அந்த காரணங்களாலேயே பெண்கள் அறிவூட்டப்பட வேண்டும். அத்தோடு சகோதரி, சில பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் குடும்பத்தால் அமைந்தாலும், சில சந்தர்ப்பங்கள் சுதந்திரங்கள் அவர்களுக்கு நிறையவே கிடைக்கும் பொழுதும், ஒரு திருமணமாகாத பெண்ணாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்து சுதந்திரம் கிடைக்கும், சகோதரர்களிடம் இருந்து கிடைக்கும், அந்த கிடைக்கும் சுதந்திரத்தை அவர்கள் அறிவூட்டிக் கொள்வதற்கு கிடைக்கும் சுதந்திரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள மறுக்கின்றார்கள் இல்லையா. அந்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாததால் அவர்கள் அந்த இடத்தில் தடுக்கப்படுகின்றார்கள். உதாரணமாக கூற போனால் பாடசாலையில் நாங்கள் கற்கும் காலங்களில் எடுத்து பார்த்தால் ஒரு பெண்ணாக அனைத்து பெண்களும் இருக்கட்டும் தமக்கு கிடைக்கும் சுதந்திரத்தை வரையறைகள் மீறி பயன்படுத்திக் கொள்வதனால் தொடர்ந்தும் அவர்களுக்கு அந்த கட்டிய நெறிகளை தொடர்வதற்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதில்லை. நிச்சயமாக இது சில தந்தைகளுக்கு அந்த விடயம் போய் சேர்கின்றது, தந்தை விடவில்லை தாய் விடவில்லை என்று. நிச்சயமாக அவ்வாறு இல்லை, பெண்களாகிய நாங்களே தான் அதை தடுத்துக் கொள்கின்றோம். அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிக்கலா பேசினோம்னா நம்மளோட ஊர் பகுதிகளில் இல்லை எங்கேயும் தான் ஒரு பெண் வந்து அந்த டீனேஜ் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, டீனேஜ், அதாவது நம்ம 13 to 19 வரைக்கும் ஆண்களாகவும் இருக்கட்டும் பெண்களாகவும் இருக்கட்டும் பிழை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமான காலம், ரைட். அப்ப அந்த டைம்ல வந்து நம்மளோட அந்த பேரண்ட்ஸ் எட்டிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிள்ளைகளுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வந்து மிகவும் வற்புறுத்தப்பட வேண்டிய காலகட்டம் இது. முதல் ஒரு காலம் இருந்துச்சு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்தாங்கன்னா பயத்துல வந்து சில விஷயங்களை யாரும் குழந்தைகள் செய்யாத ஒரு கட்டம் உண்டு இருந்தது. பட் இப்ப இருக்கிற காலம் வந்து அப்படி அல்ல, இப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து எவ்வளவு கண்டிப்பாகிறாங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகளும் வந்து என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா அதுக்கான ரிசோர்சஸ் நமக்கு நிறைய வந்துட்டு. அப்ப இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பான ஒரு இது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று நான் பிள்ளைகளுக்கு கட்டாயம் நடக்கும். இப்ப முதல் மாதிரி ஆண்
பெண்ணை நாங்கள் சொல்ல இல்லாது நீங்க போய் ஒரு ஆணோட பேச வேண்டாம் என்று, அதே நேரம் ஆண்களை நாங்கள் சொல்ல முடியாது நீங்க பெண்களோட பேச வேண்டாம் என்று. ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் இருவருமே பேசிக்கொண்டுதான் இருக்கின்ற ஒரு காலகட்டம். நீங்கள் பாடசாலைக்கு அவர்களை அனுப்பினாலும் சரி, ஒரு கிளாஸஸுக்கு அனுப்பினாலும் சரி, அது கட்டாயம் நடக்கத்தான் போகின்றது, அதை தடுக்க முடியாது. ஆனால் இவ்விடத்தில் பேரண்ட்ஸாக, பெற்றோர்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இவன் ஆசிரியர்களாகவும் சரி அல்லது பெரியார்களாக வீட்டில் இருப்பவர்களாகவும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து ஒழுக்கத்தை, அதாவது ஒரு ஆணுடன் என்ன பேச வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் என்ன பேச வேண்டும், எவ்வாறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இந்த எல்லைகளை மீறும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இல்லாட்டி ஓப்பனாகவே உங்களுக்கு யாராவது வந்து ஒரு ப்ரொபோசலை வந்து எடுத்து வைத்தால் நீங்கள் அந்த நேரம் எங்களிடம் வந்து சொல்ல வேண்டும் ஆரம்பத்திலேயே. அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த வகையான ஒரு நம்பிக்கையை ஊட்டும் போது நிச்சயமாக அந்த பெண்ணோ இல்லது ஒரு ஆணோ, ஆண் பிள்ளையோ, அந்த குழந்தைகள் என்ன செய்யும்னா டிரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ற மாதிரி. அப்ப நாங்க அந்த டைம் வந்து இவன் இப்படி கேட்டுட்டானா, நீ அப்ப வெளியில போக கூடாது, இனிமேல் வீட்டறிக்கணும் என்று சொல்லி அந்த பிள்ளை, இப்ப நம்மட குடும்பங்கள்ல இது நடக்குது என்று சொன்னா, ஒரு வடிவான ஒரு பிள்ளை வீட்டுல இருக்கும் என்று சொன்னா, உடனடியாக இந்த ப்ரொபோசல்ஸ், நீங்க ஓலெவல் முடிச்சுட்டு ஏலெவலுக்கு அந்த பிள்ளைய வந்து நீங்க எந்த கிளாஸஸுக்கு அனுப்பினாலும் நிறைய வகையான அனுபவங்களை அவங்க மீட் பண்ணுவாங்க. அப்போ உடனே நம்மட பேரண்ட்ஸ் என்ன செய்யறா, இதுக்கு பயந்து கொண்டு உடனடியாக கல்வியை நிப்பாற்ற ஒரு தவறு இலை காட்டியும் இழைத்தாலும் உடனடியாக அந்த கல்வியை நிப்பாட்டிடுவாங்க. பட் நான் சொல்றேன், நீங்க அப்படி கல்வியை இடைநிறுத்தாமல் பிள்ளையே செய்திருக்கட்டும், அந்த பிள்ளை ஓகே இவங்களோட அப்படி பேசியிருந்தாலும் சரி என்ன செய்திருந்தாலும் சரி, ஆண் இதே நேரம் ஒரு பிள்ளையை செய்தால் நீங்கள் கல்வியை நிப்பாட்டுவீர்களா என்பது என் கேள்வி. இதே நேரம் ஒரு பெண் பிள்ளை செய்திருந்தால் நிச்சயமாக கல்வியை நிப்பாட்டிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து செகண்டரி, இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்கள குடும்பம், அவங்கள மானம் அப்படி என்று சொல்லி அவர்களே உடனடியாக அடக்கி வீட்டில் வைத்து விடுவார்கள். இதே நேரம் ஒரு ஆண் காதலித்தோ அல்லது போதைப் பொருளுக்கு உள்ளாகியோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த கல்வியை நிப்பாட்டுவாங்களா? சோ அந்த நிலைமையில் நீங்கள் ட்ரீட் பண்ணும் போது ஒரு பெண்ணையோ ஆணையோ சமத்துவமாக ட்ரீட் பண்ணுங்க. இப்ப பிள்ளையில் செய்திருந்தாலும் ஒரு பெண், நீங்கள் அவடத்துல அவங்களுக்கான உரிய இதை சொல்லி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கல்வியை நிப்பாட்ட வேண்டாம். ஏனென்றால் திருமணம் முடித்து கொடுத்தாலோ அல்லது வீட்டில் வைக்கிறதோ இதற்கான தீர்வு அல்ல. அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி ஒன்று வரும்போது, டீனேஜ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ், அதாவது அவங்க எல்லாரும் பிள்ளைகள் தானே, சில்ட்ரன். அப்ப அவங்க வந்து பிழை செய்வதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100 இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதற்கு பிற்பாடு பிழைகள் நடந்தால் நாங்கள் அதை எவ்வாறு அணுக வேண்டும், அதற்காக பிள்ளையை நாங்கள் முடக்கி வீட்டில் வைப்பது இதற்கான தீர்வு அல்ல. அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளுடன் பேசி அல்லது அந்த என்வாயன்மெண்டை மாற்றி அதற்கு பிற்பாடு அல்லது வேறொரு வகையிலையோ கல்வியை தொடர விடுங்கள். கல்வி என்பது மிகவும் முக்கியம் அவங்களோட ஃபியூச்சருக்கு, அதாவது உங்கள் பிள்ளைகளின் ஃபியூச்சருக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படிக்கிற பிள்ளைய நீங்க வீட்டில் வைத்தீர்கள் என்றால் நாளைக்கு திருமணத்திற்கு பிற்பாடு அந்த திருமணத்தில் அந்த பிள்ளைக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பிள்ளையை கவனிப்பது யார்? சோ இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளால், அதாவது நாங்க அந்த தற்காலிக முடிவுகளை எடுக்காம தூர நோக்கோட பெண்களுக்கு கல்வி அவசியம், அவங்க தந்த கால நிக்கணும், ஏன்னா நாளைக்கு இப்ப இருக்கிற சூழல்ல வந்து நாங்க குடும்பம் ஒன்று நடத்தணும் என்று சொன்னால் அல்லது நம்ம அந்த விவாகரத்தாகிற வீதங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றன. இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் பெண்களை வந்து கல்வி கொடுக்காமல் அவங்க சுயதொழில் செய்ய இயலாத ஒரு நிலைக்கு உட்படுத்தி அல்லது அவங்க ஒரு கிராஜுவேட் ஆகிற நிலைமையை தடுத்து இப்படி செய்வோம் என்று சொல்லி இன்னொரு ஆள டிபெண்ட் ஆக்கும் போது, நாளைக்கு அவர்களுக்கு ஏதும் பிரச்சனை வரும் போது அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் வரும் போது அவர்கள் வருத்தப்பட்டு குறை கூற போவது யாரை? அவங்களே அல்ல, இன்னொரு ஆள், இவங்களால தான் நாங்க அப்படி நடந்தோம் என்று. சோ அது அப்படி நான் நிறைய பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸே வருத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நாங்கள் இடையில் கல்வியை நிறுத்திவிட்டோம், 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டோடை விட்டு விட்டோம், அநியாயம், நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்த துரோகம். இவன் பிள்ளைகள் கூட யூனிவர்சிட்டிக்கு போய் அதர் ட்ராப் அவுட் ஆன பிள்ளைகள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது, அநியாயம் நாங்கள் தொடர்ந்திருக்கலாம். அப்படியான ஒரு வருத்தங்களை பிற்பாடு, வயது போனதின் பிற்பாடு, பிரச்சனைகள் வந்த பிற்பாடு மன வருத்தப்பட்டு வேலை இல்லை. நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக இருக்கின்றோம், ஆனாலும் அவர்களுடைய அவர்கள் வளரக்கூடிய சூழல் மிகவுமே கட்டாயம், அந்த சூழல் முக்கியமாக ஒரு அந்தஸ்தை வகிக்கின்றது. அந்த அடிப்படையில் நிறைய பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகள் கற்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று நினைப்பது மாத்திரமன்றி அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய கல்வியில் எந்த அளவு பங்களிப்பை அளிக்கின்றார்கள் என்பதிலும் நிச்சயமாக அதில் விடயம் உண்டு. நிறைய பெற்றோர்கள் உள்ளார்கள் இன்றைய காலங்களில் பிள்ளைகளை படியுங்கள் என்று வீட்டில், இன்றைய நம்முடைய கொரோனா சிச்சுவேஷனுக்கு அப்புறம் நாங்கள் பேசும் பொழுது பார்க்கும் பொழுது வீட்டில் தான் அதிகமாக பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கற்கும் பொழுது பிள்ளைகளை படியுங்கள் என்று ஒரு மூலையில் இருந்துவிட்டு அவர்கள் தொலைபேசியை பார்ப்பவர்களாகவோ அவர்கள் தொலைக்காட்சியை பார்ப்பவர்களோ இருந்து விடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் கற்கின்றார்களா இல்லை, எதை கற்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் கற்கும் பொழுது நிச்சயமாக அந்த பெண்கள் அவர்களுடைய நேரங்களை நிச்சயமாக பிள்ளைகளுக்காக ஒதுக்கி அவர்கள் என்ன கற்கின்றார்கள், அவர்களை எதை என்று பார்க்க வேண்டும் அல்லவா? நிறைய பெற்றோர்கள் இதை மறுக்கின்றார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தொலைபேசியை பார்ப்பதற்கு. நிறைய பெற்றோர்கள் உண்மையிலேயே அந்த அடிப்படையில் நான் அதை நிச்சயமாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். சூழ்நிலை, எங்களுடைய என்வாயன்மெண்ட், எங்களுடைய சூழல் நிச்சயமாக ஒரு பிள்ளையின் கல்வியில் முக்கியத்துவம் பெறுகின்றது அல்லவா சகோதரி? தொடர்ந்து எங்களுடைய அதிதி ஷபினா நசீரோடு நாங்கள் கதைப்போம். அதற்கு முன் சிறுவர் விளம்பர இடைவெளி. கற்றார் மண்ணில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் பிரிண்டிங் மற்றும் யூனிஃபார்ம் வேலைகளை செய்து தருகின்றார்கள். குவாலிட்டிஸ் யூனிஃபார்ம்ஸ் அண்ட் கிஃப்ட் சொல்யூஷன்ஸ். சகல விதமான யூனிஃபார்ம்ஸ், எம்பிராய்டரி, மக் பிரிண்டிங், டிஷர்ட் பிரிண்டிங், கிறிஸ்டல் டிராஃபி, கேப் பிரிண்டிங் போன்ற வேலைகளுக்கு இன்றே நாடுங்கள். அல் ஹிலால் சீரிங் ரோட், தோஹா, கட்டார். இணையதளத்தினூடாக www.qualitieskatar.com. மின் அஞ்சல் வழியாக info@qualitieskatar.com. தொடர்புகளுக்கு பாசித் ஜேஎம் 3324 3359. உண்மையிலேயே சகோதரி, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இளம் விரிவுரையாளராக நாங்கள் உங்களை வியக்கின்றோம். அத்துடன் உங்களுடைய சமூக சேவைகள் என்று உங்களுடைய வேலைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய பிள்ளைகளை, நிறைய ஆசிரியர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் ஒரு பிள்ளையுடைய கல்வியில் ஒரு தாய், ஒரு பெற்றோர் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகின்றார்களோ அதை விட ஆசிரியர்கள் நிச்சயமாக முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தமக்கு வரும் தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நல்ல முறையில் கையாளும் பொழுதும் அவர்கள் சிறந்த ஒரு அறிவை பெறுகின்றார்கள். முக்கியமாக பெண்கள், நிறைய பாடசாலைகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஆசிரியைகள், பெண் ஆசிரியைகளுக்கு மறுக்கின்றார்கள். பெண்கள், இளம் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த இளம் காலங்களில் ஒரு பெண், ஒரு மாணவி ஒரு குற்றம் ஒன்று செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு தாயாக நின்று அவர்களை திருத்தக்கூடியவர்களாக மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றார்கள் ஆசிரியைகள். நிச்சயமாக ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியில் ஒரு தாய் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகின்றாலோ அந்த அளவிற்கு ஒரு ஆசிரியையும் முக்கியத்துவம் வகிக்கின்றாள். அந்த அடிப்படையில் கூறுங்கள் சகோதரி, ஆசிரியைகள் எந்த அளவிற்கு ஒரு பெண்ணை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு பெண் மாணவி எந்த அளவிற்கு எவ்வாறு அவர்கள் அறிவூட்ட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றீர்கள்?
பேசிக்கா நாங்க வந்து ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்து ரைட் ஒரு 5 வயது ஆனதுக்கு அப்புறம் அதற்கு முதலே நாங்கள் முதலாவது செல்லும் இடம் வந்து பாடசாலை தான். அப்ப பாடசாலையில வந்து ஃபர்ஸ்டுக்கே இன்ட்ரடியூஸ் ஆகுறது ஆசிரியர்களோட. அப்ப பெற்றோர்கள் நம்பி முதலாவதாக அனுப்புவது ஆசிரியர்களிடம் தான், அதாவது பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அது ஆண், அதாவது பெண்களை வந்து நாங்கள் சில ஸ்கூல்ஸ் வந்து இடங்களில் இருக்கிறது, அதாவது வந்து ஜெண்டர் வைஸ் பிரிச்சிருப்பாங்க, அதாவது ஆண் ஸ்கூல் சிலது வந்து பெண்களுக்கு உண்டு, ஆனா சில ஸ்கூல்ஸ் வந்து யூனிசெக்ஸாகவும் இருக்கிறது, அதாவது வந்து ஆண் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆசிரியர்கள் வந்து இப்படி இருப்பாங்க. அப்ப நாங்க வந்து குறிப்பிட்ட வகையில வந்து பிரைமரி செக்ஷன்ஸ்லயே இப்ப நான் நிறைய டீச்சர்ஸ் வந்து இப்ப நான் வந்து ஒருக்கா படித்து கொடுக்கும் போது பிரைமரி எடுக்கேஷன் டிப்ளமோ ஒன்று செய்து அவங்க செய்யற நேரம் 3 ஆண் பிள்ளை ஆண் ஆசிரியர்கள் வந்தாங்க அந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு, அதாவது வந்து பிரைமரி எடுக்கேஷன்ல. சோ இப்ப வந்து எல்லாருமே முன்னுக்கு ஆணோ பெண்ணோ இந்த பிரைமரி பாடசாலைகள்லயும் சரி அதுக்கு பிறகும் சரி கிராஜுவேட்ஸி புடிச்சிட்டு தே ஆர் வாலண்டரிலி கம்மிங் ஃபார்வர்ட். அப்ப ஆனா இப்ப இந்த பெண்களை நாங்க உள்ளுக்கு எடுக்கும் போது ஆண்களையும் எடுக்கும் போது முதலாவது வந்து அவங்களோட வந்து அன்பாகத்தான் பழக வேண்டும். இப்ப நான் பாக்குறேன் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா பயம் காட்டுறாங்க பிள்ளைகளை, நான் இப்படி செய்வேன் நீங்க எப்படி செய்யாது இப்படி செய்வேன். அதே நேரம் ஒரு பிள்ளை வந்து பிழை செய்தாலோ அல்லது பிள்ளைகளோட தகப்பனோ தன் தாயோ பிழை செய்தாலோ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா டீச்சர்ஸ் டு டீச்சர்ஸ் பேசுறது, டீச்சர்ஸ் பிள்ளைகளிடம் கூறுவது, அதே நேரம் என்ன செய்யறாங்க ஆட்டோமேட்டிக்கா பெரியோரு அந்த அந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்து கொண்டும் பேசுவதெல்லாம் இந்த பிள்ளை இப்படி இந்த பிள்ளை இப்படி. அப்ப நாளைக்கு இதே பிள்ளைகளை அதே ஸ்கூலுக்கு அனுப்புவது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனா இதே நேரம் வந்து யோசிங்க, கலம்புல வந்து சில ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன்ஸ் எடுக்கிறதும் கஷ்டம், இதே நேரம் வந்து நீங்கள் ரூரல் ஏரியாஸ் அந்த கிராம பகுதிகளில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லயும் வந்து நாங்க ஒரு ஸ்கூல்ஸ்ல இருந்து விலக்கி இன்னொரு ஸ்கூலுக்கு விடும் போது காரணங்கள் கேட்பாங்க ஏன் எதற்காக இப்படியான பிரச்சனைகள். மற்றது வந்து விளக்கினாலே விளங்கிடும், ஓகே இந்த பிள்ளையை நாங்க இந்த காரணத்துக்காகத்தான் விளக்குகிறோம். அப்ப இந்த மெச்சூரிட்டி லெவல் அந்த தாய்மார்கள் மாதிரி உங்களோட பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி அணுகுவீர்களோ அதே போன்ற உணர்வு உங்கள் வகுப்பிலோ உங்கள் பாடசாலையிலோ அல்லது எங்கு போனாலும் அந்த எம்பத்தி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கருணைங்கிற விஷயம் வந்து இப்போ மிகவும் லக்கிங். நான் பாக்குற மாட்டில வந்து அதுக்கு பதிலாக அந்த ஈகோ இப்படி நடந்துட்டே அந்த சொல்லுவோமே இங்க இங்க இந்த பிரச்சனை வந்துட்டே இங்குற அதே நேரம் வந்து இன்னொரு பிரச்சனை நான் அந்த டீச்சர்ஸ்ட பார்த்திருக்கிறேன் எப்படின்னா ஒரு பிள்ளை நல்லா செய்தால் அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த பிள்ளை நல்ல என்று சொல்லி முன்னுக்கு இருப்பாட்டிருவாரு. இன்னைக்கு பேக் பெஞ்ச்ல இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆட்டிடியூட் அடுத்தது கோவக்கார பிள்ளைகள் துடின பிள்ளைகள் சொல்லி பின்னுக்கு வச்சிருவாங்க. அப்ப அவங்களோட ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து டிஃபரன்ஸ் மானிட்டர் வைக்கிறதும் அப்படித்தான், டீச்சர்ஸ் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பிள்ளைகளை தான் மானிட்டர்ஸ் தான் வைப்பாங்க. இப்படி நிறைய ஒரு என்ன சொல்ற ஒரு மாஃபியாண்டே நான் சொல்லுவேன் இந்த ஸ்கூல் சிஸ்டத்துல வந்து இப்ப நிறைய இஷ்யூஸ். அப்ப இது எல்லாத்தையுமே வந்து முதலாவது டீச்சர்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா சைக்கோலாஜிக்கலி ஒரு சின்ன பிள்ளையை நாங்க ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது எவ்வளவுக்கு அன்பாக நீங்க அந்த பிள்ளையோட இருக்கணுமோ உங்களோட பிள்ளை மாதிரி அதை ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா அந்த சின்னத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆகிட்டுன்னு சொன்னா அதை ரீகவர் பண்றங்கிறது சின்ன விஷயம் இல்லை, ஹியூஜ் ஹெக்டிக். அதே நேரம் ஒரு செகண்டரி ஸ்கூல்ஸுக்கு வர பிள்ளைகள் அதாவது ஓ லெவல்ஸ் படிச்சு ஏ லெவல்ஸ் படிச்சு வர பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து வெரி சென்சிட்டிவ். அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து என்னன்னு சொன்னா அந்த சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் குற்றம் செய்வாங்க. இப்ப இன்னொரு ஆள் இப்ப மேக்சிமம் குற்றம் உண்டு, இப்ப நம்மளோட சமூகத்துல கதைக்கிற குற்றம் என்ன ஆண் பெண் காதலிக்கிறது ஒன்றுதான். இப்ப இது சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம், இப்ப அதை கண்டுட்டு அந்த பிள்ளை ஏதோ ஒரு பெரிய குற்றம் செய்த மாதிரியும் அதை வச்சு இன்னார் இன்னாரோட சேர்ந்துட்டாங்களாம் இப்படி போறாங்களாம் அமிதா அமிதாம் என்று சொல்லி அந்த பிள்ளைய நெகட்டிவ் ஆக்காமல் அந்த பிள்ளைய தனியாக கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தா அவங்களோட பேரண்ட்ஸ் தனியாக கூப்பிட்டு வச்சு உங்களோட பிள்ளைக்கு நடக்கிற மாதிரி அந்த விஷயத்த கொண்டு போனீங்கன்னா அந்த பெண் பிள்ளைங்களுக்கோ சரி
ஆண் பிள்ளைக்கும் சரி சக மாணவர்களுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் வராம சுமூகமாக முடிச்சிடலாம். இந்த விஷயத்த என்ன எல்லா பிள்ளைகளுமே ஆசிரியர்கள் சொல்லும் போது, பெற்றோர்கள் சொல்லி கேட்காட்டியும் ஆசிரியர்கள் சொல்லும் போது நிச்சயமாக கேட்பாங்க. அப்ப அந்த ஒரு அந்த அந்த விஷயத்த வந்து ஆசிரியர்கள் எப்பவும் விளங்கணும். உருக்கி எடுக்காமலுக்கு அந்த பிள்ளையை கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயம் கொண்டிருக்கின்றது, இப்படி பிரச்சனையாக இருக்கின்றது, அதனால நீங்க இப்படி செய்ய, இப்படி உங்களுக்கு இருக்கு, நீங்க இப்படித்தான் விரும்பினா அதை பொறவு செய்ய, விஷயம் முடிஞ்சு. அப்ப இப்படியான விஷயங்களை நாங்க அந்த மெச்சூரிட்டி லெவல கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை வந்து சரியான வகையில வழி நடத்துவோம் என்று சொன்னா அந்த பிள்ளை நிச்சயமா கெட்டு போகாது, எந்த பிள்ளையும் கெட்டு போகாது. நிறைவே ஆசிரியர்கள் தங்களுடைய வரக்கூடிய மாணவர்களை தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு பார்க்கின்றார்களோ அந்த அடிப்படையில் பார்த்து வளர்த்துவிடக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளுக்கு விட, தங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருப்பார்கள் அவர்களை பார்ப்பதை விட அதிக நேரங்களை தங்களுடைய மாணவர்களுக்காக செய்விடக்கூடிய ஆசிரியர்களையும் உத்தம ஆசிரியர்களையும் நாங்கள் நிச்சயமாக பார்க்கின்றோம் எங்களுடைய சமூகத்தில். அவர்கள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவார்கள். அதோடு அவர்களது பிள்ளைகள் தானாகவே வளர்ந்திருப்பார்கள். தன் பிள்ளை ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆசிரியர்கள் மற்றைய பிள்ளைகளை மாணவர்களை வளர்த்தி விடும் பொழுது நிச்சயமாக அவர்களது பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் வளர்ந்து உச்சகட்டத்தில் இருப்பார்கள் நிச்சயமாக. அத்தோடு சகோதரி, நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு கருத்து அறிவூட்டப்பட வேண்டும் என்ற வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பாடசாலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அப்படி அல்ல. நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அந்த பெண் வீட்டில் அறிவூட்டப்பட வேண்டியதன் நிச்சயமான ஒரு காரணம் வந்து திருமணத்திற்கு பின் ஒரு அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த கணவன் பிள்ளைகள் என்று வரும் பொழுது நிச்சயமாக கணவன் பிள்ளைகளுக்காக தங்களுடைய நேரங்களை செலவிடக்கூடியவளாக பெண் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நிறைய பேர் பெண்கள் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல் சம அந்தஸ்து பெற்று தம்முடைய கல்வியை தொடர்ந்து நல்ல அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அந்த அந்தஸ்தை தமக்கு ஒரு சார்பாக, தமக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வதற்கு வழி அமைத்துக் கொள்கின்றார்கள். நாங்கள் அதை நிச்சயமாக பெண்ணிலைவாதம் என்ற கொள்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது தம்முடைய கணவர் தமக்கு தாம் என்ன செய்கின்றோமோ அந்த அதே அளவு சம வேலைகளை பழுவை கணவனும் சுமக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையும் சில பெண்கள், எல்லா பெண்கள் குறிப்பிட்ட பெண்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நான் அதை நிச்சயமாக கண்டிக்கின்றேன், அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு பெண் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தை படி அவர்கள் நிச்சயமாக அந்த வேலைகளை செய்யலாம். அத்தோடு வீட்டு வேலை பிள்ளை கணவன் என்று வரும் பொழுது அதற்கும் நிச்சயமாக அவர்கள் அந்த அவர்களுடைய வேலைகளுக்கு கொடுக்கும் அதே பொறுப்பையும் நிச்சயமாக முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளி வாழ்க்கையாக இருக்கட்டும், இரண்டும் சமமாக நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். அந்த அடிப்படையில் சகோதரி கூறுங்கள், ஒரு பெண் ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு விரிவையாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு குடும்ப தலைவி, நீங்கள் ஒரு தாயாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய வேலைகளை உங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய அடுத்த வேலைகளாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வாறு இவற்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நிறைய பேர்களுக்கு அது ஒரு ஆலோசனையாகவோ ஒரு இருக்கலாம் நீங்கள் குறிப்பிடுவது, கூறுங்கள் சொல்வது. அதுக்கு பேசிக்காவே நான் முதலாவது தேங்க் பண்ணணும் எந்த பெற்றோர்களே, அதாவது ஸ்பெஷலி மை மதர். ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி இப்ப நாங்க வந்து இப்ப படிச்சுட்டு இப்ப ஒரு ஒர்க்குக்கு போற நேரம் சில பேர் ஒர்க் வந்து எப்படின்னு சொன்னா 8 to 5, சில பேர் ஒர்க் ஷெட்யூல்ஸ் இருக்கும் எப்படின்னு சொன்னா ஸ்கூல்ஸுக்கு போறவங்களுக்கு மார்னிங் 7 சொன்னா 2 வந்துருவாங்க. அதுவும் கிளம்புலன்னு சொன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா சில பேர் டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணினா மார்னிங் 7 ஸ்கூலுக்கு போகணும்னா தே ஹாவ் டு வேக் அப் வெரி ஏர்லி, ஒரு 4 o'clock சரி எழும்பி எல்லாரும் வேலையும் செய்துட்டு அப்புறம் கணவனுக்கு சமைச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் என்ன செய்வாங்கன்னா 2 meals prepare பண்ணுவாங்க. ஒன்று
மார்னிங்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து லஞ்சுக்கு வேறையா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டையும் வேறையா கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வேற செய்து அப்புறம் பஸ்ல வாரங்கிறது வந்து கிட்டத்தட்ட தேவைக்கா பெரிய வழி போறதுக்குமே இல்லை. அப்புறம் அதே கம்பியா அப்ப அங்க வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அகைன் வீட்டை போற டைம் ஃபுல் டயர்ட், பட் வீட்டை ஒரு 4 மணி 4:30 விட்டுட்டு வீட்டை போய் சேரவில்லை 7. திரும்ப மார்னிங்கான ஒர்க் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செய்துட்டு வீட்டை வந்து இப்ப பராமரிக்கிறேங்கிறது வந்து எல்லாம் நம்மளோட ஒரு ஆளுமை தான். அதாவது நாங்க எப்படி அந்த டைம் ஷெட்யூல்ஸை கொண்டு போறோம்ங்கிறது. இதே வந்து நீங்க இப்ப சில பெண்கள், இப்ப எனக்கு தெரிஞ்ச எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னா ஹெல்ப் இல்லாதவங்க. இப்ப என்ன பொறுத்த மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது எங்க பேரண்ட்ஸ் இருந்து, ஸோ எனக்கு அந்த கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடியதா இருந்துக்குது அந்த வகையில. பட் சில எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் கிடைச்சதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பிள்ளைய வந்து வீட்டுல விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லை. என்ன சொன்னா ஸ்கூலுக்கு அனுப்புற ஏஜ் வந்து எப்படியுமே 3 up. அப்ப 3 வயது வரைக்கும் அவங்களுக்கு எப்படியுமே பிள்ளைய வந்து ஒரு ஆட்ட நம்பி விட்டுட்டு அந்த வேலைக்கு போற நிலைப்பாடு இல்லை. அதுவும் எனக்கும் அதே ஸ்பெஷல் இதுதான். ஏன்னா எங்கட பிள்ளைகள வந்து நாங்க ஒரு டே கேர்லயோ அல்லது இதுலயோ விடுற அளவுக்கு இங்க வந்து ஸ்ரீலங்கால இன்னுமே அதற்குரிய ஒரு அமைப்பொண்டு இல்லை. நாங்க நம்பியது அந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் அப்படி விட இல்ல. அதே நேரம் எங்க பேரண்ட்ஸ்ட்டு நாங்க செய்யலாம். அப்ப அந்த அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில பேர் வந்து ஒர்க்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மெஜாரிட்டி. அப்படி இல்லாதவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குடும்பத்துக்காக நிறைய செய்தவங்க நிறைய பெண்கள் வந்து பிள்ளைகள் கிடைச்சதுக்கு பிறகு அதை வந்து டிவோஷனா சில பேர் சில ப்ரொஃபஷன்ஸே விட்டு கொடுத்திருக்கிறாங்க. அது ஏன்னு சொன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. இப்ப கணவன் வந்து தன்னோட மனைவிய ஒரு குயினா பார்த்தான், ரைட்? இப்ப ஃபுல் கேர் இதோட பார்க்கும் போது எந்த ஒரு பெண்ணும் வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் இப்படி செய்யணும் நீங்க இப்படி செய்யணும் என்று சொல்லி நிறைய பெண்கள் அப்படி விரும்ப மாட்டாங்க. எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துட்டு விட்டு கொடுப்போட போயிடுவாங்க. ஆனா சில ஆண்கள் வந்து இந்த ஆதிக்கம்ங்கிற ஒன்றை செலுத்தும் போதுதான் பெண்கள் விரல்கிறது. நீங்க ஏன் இப்படி செய்யக்கூடாது, அப்ப நான் ஏன் இப்படி செய்யணும்ங்கிற பிரச்சனை வரும். இதே நேரம் நீங்க ஒரு பெண்ணுக்கு நல்ல அன்பை கொடுத்து மெருகூட்டி பாருங்க, அந்த பெண் நீங்க சொல்றது எல்லாமே செய்துடுவாங்க. சோ அது அப்படித்தான். இப்ப என்ன பெண்கள் வந்து அதிகமாக விரும்புறது வந்து அன்பு பெறணும், அன்புக்கு அடிமை அவங்க எப்பயுமே அன்புக்கு அடிமை. அப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க எவ்வளவுக்கு ஒரு, நான் ஒரு ரீசண்டா ஒரு இதொன்னும் பார்த்தேன், ஒரு ஸ்காலர் சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க எவ்வளவுக்கு அன்பை செலுத்தி பாருங்க அந்த பெண் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நடந்துட்டு போவாங்கன்னு. அப்ப அதே மாதிரி நிறைய பெண்களை பாருங்க அந்த கண்டிப்புங்கிற ரீதியில இல்லாம விருப்பத்துல தானாகவே வேலையை விட்டவங்க எத்தனையோ பேர் இதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் எல்லாம் பில்டப் ஆனதுக்கு பிறகு நான் திரும்பவும் ஜாபுக்கு வந்தேன் என்று சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இடையில வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை வந்து எல்லாரும் சமனாகவும் இதாகவும் பார்த்துட்டு போகலாம். அப்ப அதுக்குள்ள பிரச்சனை வராது. இப்ப அவங்களோட பிரச்சனை அவங்களோட ஒரு வேலையை நாங்க செய்ய போகல, நாங்க நீங்க நான் பிரிக்க மாட்டோமே, ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ஒன்றுதான். அந்த எப்பயுமே திருமணத்துல முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னா ஒரு திருமணமான பிற்பாடு நீங்க நான்ங்கிற பிரச்சனை வரக்கூடாது. நாங்க ரெண்டு பேருமே நம்மங்கிற பிரச்சனை வந்துட்டோம் என்றா நம்மங்கிற நிலைமை வந்துடும் என்று சொன்னால் அவடத்தில் நிச்சயமாக பிரச்சனையே வராது. இப்ப ஒரு கணவர் வந்து நீ அப்படி செய்யறாய் நீ அப்படி செய்யறாய், இப்ப பெண் வந்து நீங்க அப்படி செய்றீங்க உங்களோட அப்படி, இந்த பிரச்சனை வரும் வரைக்கும் அந்த பிரச்சனையில் ஓய போவதே இல்லை. அதே நேரம் நம்ம 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 எல்லாம் நம்மன்னு பார்த்துட்டோமான்னு சொன்னா நான் நினைக்கல எங்கேயும் பிரச்சனை வரும். ஆனா அந்த நாங்கள் எங்கின்ற அந்த நிலைமை இப்பொழுது பெண்ணாகவும் இருக்கட்டும் ஆணாகவும் இருக்கட்டும் அந்த நிலைமையை யாரும் சிந்திப்பதில்லை. ஒரு குற்றம் செய்தா சரி, குறை கூறுவதற்கு ரெடியா இருப்பாங்க, நீ இப்படி செய்த அன்னைக்கு நீ இப்படி, அதோட சரி அந்த ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம் சில வீட்டுல ஒரு 1 hour முடியும், சில வீட்டுல 1 month இழுக்கும். அப்ப அப்படி நிறைய பிரச்சனைகள் போகுது. ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும், பட் ரவுண்ட் அப்லயே போகும். ஸோ இதுல வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா நம்மளோட கல்ச்சர்ல, அதாவது மற்ற கல்ச்சர்ஸ்ல ஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டியில, அதாவது இந்த பெண்கள் எங்களோட கலீக்ஸ் மற்ற இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு வந்து பிஃபோர் மேரேஜ்ல இருந்தே, அதாவது பிஃபோர் கெட்டிங் மேரீட், அவங்க எல்லாருக்கும் வந்து ஆண்கள் அவரிக்கட்டும் பெண்கள் அவரிக்கட்டும் இந்த சண்டே ஸ்கூல்ஸ் என்று சொல்லுவாங்க. அதே நேரம் அந்த பிஃபோர்
அந்த திருமணம் ஆவதற்கு முன் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து நம்மட சமூகத்துல எதுலையுமே அப்படி எதுவுமே இல்லை. அப்ப திடீரென்று படிச்ச பிள்ளைய கொண்டு போய் கல்யாணத்துக்குள்ள தள்ளி விட்டோம்ல, அவங்க எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்த்த உடனே, நாங்கள் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு சரியாக செய்ய முடியாமல் போகும்போது, அப்ப இவங்க கம்பேர் பண்றது யாரோட, வீட்டு அம்மா எல்லாரோடய தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப கம்பேர் பண்ணும் போது இவங்களோட வயசு சின்ன வயசா இருக்கும், 18 இயர்ஸ், 19, 20, 21. அப்ப இவங்க ஒன்றுமே செய்திருக்க மாட்டாங்க. பப்பட் மாதிரி நாங்க எல்லாரும் வீட்டுல நல்லா சாப்பிட்டு வளர்ந்தாங்க. திடீர்னு ஒரு கல்யாணத்துக்குள்ள வந்து எல்லா வேலையும் டே அண்ட் நைட் செய்யன்னு சொன்னோன்னா லேடிஸாலையும் சில நேரம் தாக்குப்பிடிக்க இல்லாம போகிறோம். அப்ப அவடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் தான் என்னன்னா, ஒரு பெரியாக்கள நாங்க அந்த மட்டத்துல இருக்கிறவங்க நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிரச்சனை வந்து ஆண் பெண் பிரச்சனை இல்லை, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ராப்ளம். அவங்களோட ஆளுமையை வந்து நாங்க சரியா கணிப்பிடணும். அப்ப அதுக்கு முதலே, கல்யாணத்துக்கு முதலே இவங்களுக்கான அந்த கவுன்சிலிங், இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இப்ப பெண் வந்து ஃபர்ஸ்டுக்கே வந்த உடனே நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க இல்லாத, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா போங்க, ஒரு பிக்கப் ஆயிடுவாங்க, ஒரு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ் போக்குள்ள அது தானா வந்துடும். ஃபர்ஸ்டே யாரும் செய்ய இல்லாத. அதே மாதிரி தான் ஒரு ஆணு கிட்ட இவங்க எதிர்பார்க்கலாம், இவர் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு கேர்ள் எதிர்பார்த்துட்டு வரலாம். அவர் மேபி ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம், இல்ல போர்டிங்ல இருந்திருக்கலாம், ஃபுல் அன்டைடி, வீட்டுக்கு வந்தா அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி. அப்ப திடீர்னு இந்த கேர்ள் பார்க்கலாம், என்னது இவ்வளவு குப்பையா வச்சிருக்கிறாரு வீட்டை இப்படி இல்லைன்னு பொரோசாண்ட. அப்ப இப்படியான விஷயங்களை வந்து நாங்க அந்த மெருகூட்டி கரைக்கும் போது, பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன, ஆண்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போனா எப்படி, இவங்க இப்படி இந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்தா என்ன செய்யணும், அப்ப இப்படியான விஷயங்களை வந்து பிஃபோர் மேரேஜே வந்து கொஞ்சம் அந்த பெண்களுக்கு நாங்க சொல்லி, ஆண்களுக்கும் சொல்லி மெருகூட்டும் போது, இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் கொஞ்சம் செய்யும் போது, இது மலேசியால போன்ற நாடுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது கல்யாணம் முடிக்கணும் என்று தீர்மானித்தால் அவங்க கட்டாயமாக 3 மாதம் இந்த ஒரு கட்ட நிலைக்கு போகவே வேண்டும். இதுவும் ஒரு கல்வி தான், வாழ்வதற்கான ஒரு கல்வி முறை, அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு பில்டப் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மள சொசைட்டில இல்லாததால தான் நிறைய பிரச்சனைகள் இப்பொழுது எங்கட மத்தியில நாங்க கண்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் எங்களுடைய அந்த ப்ரீ மேரிட்டல் என்ற அந்த ஒரு பாடத்திட்டம், திருமணத்திற்கு முன் பெண்களுக்கான ஒரு பாடத்திட்டம் எங்களுடைய சமூகத்திலும் தற்பொழுது ஆரம்பித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய ஒரு அனுபவத்தில், என்னுடைய நான் மீட் பண்ணிய ஒரு சகோதரியை வீட்டு பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வீட்டில் நீங்கள் குறிப்பிட்டது போல் பிஃபோர் மேரேஜ் ப்ரீ மெடிக்கல் கிளாசஸ் கவுன்சிலிங் என்று நிறைய கிளாசஸ்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவை பேசப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல் அவை அறிமுகப்படுத்தப்படவில்லை, அதனாலேயே எங்களுக்கு யாருக்கும் அது தெரியாமலேயே இருக்கின்றது. நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் பெண்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும். அறிவுறுத்தப்படும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட போவதில்லை. எந்த ஒரு வகையிலும் பெண்கள் இதையும் சமாளித்து தன்னுடைய அறிவை கொண்டு முன் செல்வார். அறிவூட்டப்படாமல் இருக்கும் பொழுதுதான் பெண்கள் நிறைய பிரச்சனைகளுக்கும் சமூகத்தில் நிறைய அவமானங்களுக்கும் முன் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த அடிப்படையில் சகோதரர் நாங்கள் எங்களுடைய நேர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நிறையவே ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நேர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மூலமும் அவர்களுடைய ஆலோசனைகள் மூலமும் அந்த அடிப்படையில் இன்று எமது நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நதான் கவிதா குட் என்று குறிப்பிட்டுள்ளார். அதோடைய முகமது கரீம் அஸ்லாம் அழைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தன் ஆனந்த் குட் நைட் சூப்பர் சகோதரி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அது ரஷான் முகமது குட் ப்ரோக்ராம். கருண் கே எஸ் கருண் சூப்பர் சகோதரி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நிறைய பேர்கள் தங்களுடைய ஆதரவுகளையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முகமது முபாரக் குட் என்று குறிப்பிட்டுள்ளார். முகமது அசம் குட், முகமது அசாம் ஜீனத்துல் பரீகா பேகம் சலாம் நலமா என்று குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் நலமாக உள்ளோம், நன்றி சகோதரி. அத்தோடு ஜீனத்துல் அருமையான காணொளி, நல்ல ஒரு சேவை தொடரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நன்றி சகோதரி, உங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து எதிர்பார்க்கின்றோம்.
தொடர்ந்து மலித்துக் கொண்டிருங்கள். ஏஎஸ் அரிஃபின் குட் ஸ்பீச் என்று குறிப்பிட்டுள்ளார். நன்றி சகோதரரே. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை அளியுங்கள். நேயர்களே, உங்களுடைய விருப்பங்கள் கேட்கவே எங்களுடைய விருப்பங்களும் இருக்கும். நேயர்கள் வளர்த்துவிடும் எங்களுடைய நிகழ்ச்சி தான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய ஆதரவுகள் இன்றி, உங்களுடைய கருத்துக்கள் இன்றி ஒரு நாளும் எங்களுடைய துணிந்திர நிகழ்ச்சி வெற்றி பாதையில் அமையாது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் நிச்சயமாக செயல்படுத்துகின்றோம். நேர்கள் இணைந்திருப்பது துணிந்திர நிகழ்ச்சியின் ஊடாக சகோதரி ஷபினா நசீர் அவர்கள் எங்களோடு இணைந்துள்ளார்கள். அதோடு சகோதரி கூறுங்கள், உங்களுடைய அனுபவத்தை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய சைல்ட் அபியூஸ் என்ற ஒரு திட்டம் ஒன்றுதான் செக்ஷுவல் அபியூஸ் யோசிப்பாங்க. பட் அபியூஸ் சொல்லும் போது அதை மட்டும் நாங்க சொல்ல இயலாது. இப்ப மனரீதியலாக பிசிக்கல் அபியூஸாக இருக்கலாம், சைக்கலாஜிக்கல் அபியூஸாக இருக்கலாம், மென்டல் த்ரெட்ஸாக இருக்கலாம், அதே நேரம் செக்ஷுவல் அபியூஸ். ஈவன் ஸ்கூல்ஸ் நாங்க இப்ப இந்த பார்த்துட்டு இருக்கிறோமே, அப்ப நம்பி நாங்க செய்யும் போது கூட, அப்ப அந்த ஸ்கூல்ஸ்ல நாங்க சேரும் போது ஆணுக்கும் அந்த அபியூஸ் சில நேரம் நடக்கலாம், பெண்களுக்கும் அந்த அபியூஸ் நடக்கலாம். நிறைய பிரச்சனைகள் வித்தியாட பிரச்சனைல இருந்து நிறைய இப்ப கூட ரீசெண்டா நான் ஒன்று கேள்விப்பட்டேன், ஆசிரியர் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டதாகவும் இந்த இடத்துல இப்படி இப்படி நடந்ததாகவும். ஸோ இந்த அபியூஸ் வந்து, பட் இங்க வந்து ஸ்பெசிஃபிக்காவே நாங்க பேசுறது வந்து என்னன்னு சொன்னா செக்ஷுவல் அபியூஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது. பட் அதை தாண்டியும் நிறைய அபியூஸ் மென்டலி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மகளுக்கு வந்து நான் ஒரு சின்ன விஷயம் ஆளுக்கு கொஞ்சம் ஊண்டி கதைச்சாலும் ஆள் விரண்டும், விரண்டு இது என்ன அது என்னன்னு சொல்லி பயந்துட்டு அப்படி இப்படி இருப்பாங்க. அப்ப அது கூட நாங்க அந்த விரட்டுறது கூட, ஒரு விஷயம் சொல்றது கூட எப்படின்னு சொன்னா, தட்ஸ் ஆல்சோ அன் அபியூஸ். இப்ப நாங்க அவங்கள வந்து இப்ப த்ரெட்டிங் பண்றது, அடிக்கிறது எல்லாம் தான். ஆனா அது செய்யக்கூடாதும் இல்லை, சில கண்டிப்பான நேரங்கள்ல நாங்க கண்டிப்பாக இருக்கவும் வேண்டும். என்றால் கண்டிப்பு இல்லாமல் வளரும் போது அவங்க வந்து பிழையான பாதைகளுக்கு நாங்களே வழி கூட்டுற மாதிரி போயிடும். ஆனா கண்டிப்புடன் சேர்ந்து அந்த அன்பு, அதாவது நாங்க அடித்ததின் பிற்பாடு எந்த அளவுக்கு சந்தோஷமாக அவங்களை அரவணிச்சு சாரி சொல்லிட்டு, சாரி சொல்ல பயப்படக்கூடாது. என்ன இப்ப எந்த மாதிரி சொல்லுவாள், நான் அடித்ததின் பிற்பாடு சே சாரி டு மீன். அப்ப நான் ஏன்னு கேட்டுட்டு சாரி சொல்லும் வரைக்கும் சி வாண்ட் லீவ். அப்ப அந்த சாரிங்கிற ஒரு விஷயம் வந்து வயதில்லைக்கு, நாங்கள் இப்ப பழையாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா சாரி சொல்லவும் அந்த தன்மான பிரச்சனை மாதிரி, இப்ப யாருக்கு சொல்றாலும் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அந்த சாரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நிறைய ப்ராப்ளம் சார்ட்டட். அப்ப அந்த அபியூஸ் பிள்ளைகளுக்கான அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்க சரியாக செய்யும் போது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பமும் ஆரோக்கியமான ஒரு பிள்ளைகளையும் நாங்க நிச்சயமாக வளர்க்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொள்றதுல கூட, அதாவது இப்ப எந்த பிள்ளைய வச்சு நான் சொல்றேனேன்னு சொன்னா, அந்த நாங்க அவதானிக்கிறதுக்கு கூட அந்த கல்வி அறிவு மட்டும் முக்கியம். அதாவது அந்த சின்ன பிள்ளையில கூட ஒரு சின்ன வித்தியாசங்கள் வரும்டா. இப்ப என்ன பிள்ளை வந்து திடீரென்று ஒரு நாள் சொல்லும், நான் இப்படி போனேன் இவங்க இப்படி கேட்டாங்கன்னு. அப்படி கேட்டாங்கன்னு சொல்லும் போதே எங்களுக்கு விளங்கணும் என்ன சொல்ல வருது இந்த பிள்ளை, இந்த பிள்ளை எந்த மாதிரி விஷயங்கள்ல அணுகிருக்குது, அப்படி இப்படி வீட்ட என்ன சொல்றாங்கிறத கிரகிக்கும் நிலைமை வந்து எங்களுக்கு எப்ப வரும்னு சொன்னால், அந்த கல்வி அறிவு நமக்கு அந்த சரியான வகையில நாங்க புகட்டப்பட்டா, நம்மட பேரண்டிங் நாங்க எங்கள் பிள்ளைகளோடு எந்த அளவுக்கு நலமாக இருக்கலாம் என்பதை நாங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப இது வந்து இந்த சைல்ட் அபியூஸ் நடக்கிற இடங்களை பார்த்தா மிகவும் அந்த கீழ்மட்ட நிலையில, அதாவது கல்வி அறிவு மட்டும் எங்க மிகமே குறைவோ, அந்த டிப்ரெஷன் நிலைமை இதுக்கெல்லாம் போகும் போதுதான் இந்த அபியூஸ்ங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு அந்த அதே நேரம் இந்த அபியூஸ் வந்து கூடுதலாக பாத்தீங்கன்னு சொன்னா சண்டை, பேரன் சண்டை பிடித்தால், அடுத்தது இந்த அதுகளுக்குள்ள இருந்து அந்த மற்றது சில தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. அவங்கள குத்தம் சொல்ல முடியாது, ஏனென்று சொன்னால் அவங்களுக்கும் வந்து வேற வழி இல்லை. என்ன படிப்பு கல்வி தொடர்ந்து இங்க செய்யாம விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு என்னன்னா வெளிநாட்டுக்கு சென்று அட்லீஸ்ட் அவங்கள பிள்ளைகளை நாங்க காப்பாத்தணும்னு தான் வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்படி விட்டு சென்ற பிள்ளைகள் வந்து அபியூஸுக்கு உள்ளாகப்படுற நிலைமை அதிகம்.
அப்ப இப்படியான அதாவது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிகவும் கவனிப்பாக இருக்கவன் அதுல தாய்மார்கள் இவன் தந்தைகளால ஸ்டெப் ஃபாதர்ஸால ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் படுற பிரச்சனைகள் நிறைய. அப்ப அது மாதிரி நிறைய அதே நேரம் நாங்க சகோதரர்கள்ட்ட நம்மள பிள்ளைகளை விட்டுட்டு வர நேரம் அவங்களுக்குள்ள டிஸ்கிரிமினேட் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்க கவனமாக செலுத்தாட்டி இந்த அபியூஸ்ங்கிற விஷயம் பிள்ளைகளை பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு லாங் டேர்ம் அவங்க ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நபராகத்தான் இந்த சமூகத்துக்கு நாங்க கொண்டு வர போறோம். அப்ப அந்த ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, பெத்தெடுத்து அந்த பிள்ளைய அந்த 20 வருடமும் நாங்க வந்து 18 வருடம் குறைந்தது அதுக்கான சரியான வகையில அது ஒரு ப்ரொடக்ட் தான் எங்களுக்கு. அந்த ப்ரொடக்ட வந்து சரியான வகையில நாங்க வெளிக்கொண்டு வந்த அதுலயும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி அதுல பெண்களுக்கு இப்படி இருக்கணும் ஆண்களுக்கு இப்படி இருக்கணும்னு ஒரு வரையறையை வைக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி சரியான முறையில் அன்பை கொடுத்து அழகான முறையில் வளர்க்கும் போது நம் குழந்தைகள் அடுத்தது உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் என்று மட்டும் பார்க்க வேண்டாம், நம் எல்லாம் நம் தான். இப்ப எந்த ஒரு ரோட்ல போற ஒரு பிள்ளையை கண்டு அந்த பிள்ளை கஷ்டப்படுது என்று சொன்னா அது யாரையோ பிள்ளைன்னு சொல்லி விட்டுட்டு போக வேண்டாம், அதுவும் உங்கள் குழந்தை தான். அடாப்ஷன் செய்யணும்னு சொன்னா செஞ்சு என்று சொன்னா ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதால அந்த பிள்ளை வந்து சந்தோஷமா வாழ்றதால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமா தான் அந்த இறைவன் வைக்க போகிறார். அந்த கருணைங்கிற விஷயம் நம்ம மத்தியில மிகவும் குறைவாகத்தான் இருக்குங்க. சிரிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இப்ப நம்மள சமூகத்துல. நாங்கள் எந்த ஒன்று நாங்கள் குழந்தைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், குழந்தைகள் பெரிய ஒரு நிலைமை தருவதாக இருக்கட்டும், அதை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களது பங்களிப்பே மிகவும் முக்கியம். அதில் தாய்மார்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக தாய்மார்களது பங்களிப்பு அதிகமாக உள்ளது. ஏனென்றால் பிள்ளைகள் தந்தையுடன் வளர்வதை விட தந்தையுடன் இருக்கும் நேரங்களை விட அதிகமான நேரங்கள் தாயுடனே கழிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தாய் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பெண்களாகிய நாங்கள் இப்ப பெண்கள் அறிவூட்டப்படும் பொழுதுதான் அந்த தாயாக மாறும் பொழுதும் அந்த பெண் சிறந்த அறிவாளியாகவும் தங்களுடைய பிள்ளைகள் கணவருடைய குடும்பம் என்று வரும் பொழுது அவர்களை அனுசரிக்கக்கூடிய தன்மையிலேயும் அந்த பெண் உருவாக்கப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக பெண்கள் அறிவூட்டப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக ஒரு சிறந்த கருத்து. உங்களுடைய சகோதரர் நிறையவே உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை கொண்டும் உங்களுடைய பாடங்களை கொண்டும் நீங்கள் எங்களுக்கு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். துணிந்திர நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறார்கள் எங்களுடைய அதிதி ஷபினா நசீர் அவர்கள் எங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக சகோதரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எங்களுடைய துணிந்திர நிகழ்ச்சி நாங்கள் பெண்களுக்கு ஒரு ஆளுமை பிறந்த நிகழ்ச்சியாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். நிறைய ஆளுமைகளை கொண்டு எங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுடைய துணிந்திர நிகழ்ச்சியினை ஒரு பெண் ஆளுமையாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள், என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நான் எல்லாருக்கும் கூற விரும்புவது ஒன்றுதான், அதாவது உங்கள் இப்ப ஸ்பெஷல் இந்த ப்ரோக்ராம் இதுல வந்து நிறைய பெண்களை நீங்கள் கொண்டு வந்து கடந்த 2 மாதங்களாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். இதனை பார்க்கும் போது நிச்சயமாக வீட்டில் இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் இல்லை அந்த பயத்தில் இருக்கின்ற பெண்களாக இருக்கட்டும் பெண்களை போன்று பார்த்து என்ன செய்வார்கள் என்றால் ஏன் நாங்களும் முன்னுக்கு வர இயலாது, ஏன் நாங்கள் இதை செய்ய இயலாங்கிறது அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினூடாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபிடன்ஸ் லெவலை கொடுக்கின்றது. ஏன்னா பெண்கள் வந்து நாங்கள் சரியாக நடப்போமாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையுமே சரியான வகையில் கொண்டு செல்வோகமாக இருந்தால் நாங்கள் செய்வதில் எந்த பிள்ளையும் இல்லை. கல்வி தேடுவதோ கல்வி படிப்பதோ நாங்கள் சென்று வேலைகளை செய்வதோ இந்த மாதிரி சரியான முறையில் பிள்ளைகளை செய்யாமல் சரியான முறையில் நாங்கள் நமக்குள்ளே அந்த சரியான கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வரும்போது அதனை செய்வதில் எந்த தவறும் இல்லை. அதற்காக எதற்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய நம்ம கருத்துக்களை சொல்வதற்கோ பல சக பெண்களை வாருங்கள் முன்னிற்கு செய்யுங்கள் என்று கூறுவதிலோ இன்னொரு பெண்களுக்கு பெண் சப்போர்ட்டாக இருப்பதிலோ நிச்சயமாக எந்த தவறும் இல்லை. இதற்காக நிச்சயமாக இன்னும் இன்னும் நான் சொல்வது என்னவென்றால் ஆளுமைகளை இதே போன்று எங்கள் போன்று முன்னுக்கு வருகின்ற பெண்களாக இருக்கட்டும் அல்லது முன்னுக்கு வந்து இப்பொழுது ஷைன் பண்ணி எந்த ஒரு அந்த முன்னு வரிசையில் நிற்கின்ற பெண்களாக இருக்கட்டும் இவர்களை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டும் போது நிச்சயமாக
மற்ற பெண்களுக்கு இது நிச்சயமாக ஒரு உதாரணம் தான். ஆகவே இந்த பணி தொடரட்டும். அந்த அதே நேரம் பெண்களுக்கு நான் கூறுவதெல்லாம் என்னவென்றால், உங்கள் வேலைகளை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த விரும்பிய வேலையை கண்டிப்பாக செய்யுங்கள். அது சித்திரம் வரைவதாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருக்கட்டும், அல்லது வேலை செய்வதாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து கல்வி படிக்கிறன்றது எனக்கு விருப்பம், அதே நேரம் சோசியல் ஒர்க் செய்யறது விருப்பம். அப்ப அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கட்டும், அந்த வேலை செய். சிறிய சிறிய ஏதாவது உங்களுக்கு விரும்பின வேலைகளை நீங்கள் உங்கள் இதில் செல்லும் போது நிச்சயமாக அந்த விரும்பிய வேலைக்கான பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே சொல்லி, ஒரு இளம் விரைவியாளராக நான் உண்மையிலேயே உங்களை பார்த்து கேட்கின்றேன். ஒரு தாயாக, ஒரு வீட்டு தலைவியாக நீங்கள் உங்களுடைய சேவையை இன்னும் தொடர வேண்டும். நிறையவே நீங்கள் எங்களுடைய சமூகத்தில் பேசப்பட வேண்டும். நிறைய பெண்களுக்கு நீங்கள் ஒரு மூல கருத்தாவாக, முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நிறைய பெண்கள் நாங்கள் முன் சென்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இன்னும் நிறைய சிகரம் தொட்டு ஒரு ஜொடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்குங்கள். உங்களை போன்றொரு ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முக்கிய ஒரு காரணமாக, வளர்ச்சியில் முக்கிய ஒரு காரணமாக உள்ளது. அந்த அடிப்படையில் சகோதரி, நாங்கள் துணிந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில், உங்களை இணைத்துக் கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய கதா ரேடியோ தமிழ் குடும்பம் சார்பாகவும், நேயர் சார்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருப்பில ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நன்றி சகோதரி. நானும் உங்களுடன் இன்றைய காலகட்டத்தில், அதுவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் என்னை துணிந்தலே என்றதில், உங்களை சந்திப்பதிலும், நம் நேர்களுடன் என்னுடைய கருத்துக்களை பரிமாற்றினதிலும் மிகவும் மகிழ்ச்சி. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி சகோதரி. நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஒரு சிறந்த ஒரு கலந்துரையாடல் மூலம் நிறைய பேர்கள் பிரயோசனப்பட்டிருப்பார்கள். தொடர்ந்தும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவை அளியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களிடம் கூறி, நேர்களில் மீண்டும் ஒரு துணிந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் முசைலா பதில். கற்றா ரேடியோ தமிழ் நேரலை மூலம் துணிந்தெழு வரலாறு படைக்க இருக்கும் வைர மங்கையர், இது பெண்களுக்கான நிகழ்ச்சி.